பாவக்காய் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாவக்காய் ரவுண்டாக ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவு, மிளகாய்த்தூள், வெங்காயம், ஃபுட் கலர் பவுடர், மைதா மாவு. வாங்க பாவக்காய் ஃப்ரை பண்ண ஸ்டார்ட். மைதா மாவு 3 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 3 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவும் 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் வந்து சால்ட் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக நம்ம தண்ணி மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவை மாவு வந்து கொஞ்சம் திக்காக வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி ஆகாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த பதத்துக்கு வரணுங்க, பார்த்துக்கோங்க. லிக்யூடாகவும் இருக்குது, கொஞ்சம் திக்காகவும் இருக்குது. இந்த மாதிரி பதம் வரணும். இப்போ நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பாவக்காவை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாவக்காய் நம்ம கட் பண்ணி ஸ்லைஸாக கட் பண்ணி வைக்கும்போது அதை வந்து கொஞ்சம் வெது வெதுன்னு தண்ணியில் வந்து கொஞ்சம் கல் உப்பு போட்டு நல்லா அலசிட்டிங்கன்னா அந்த கசப்பு வந்து கொஞ்சம் எடுத்துரும். நான் இப்போ அந்த மாதிரி தான் அலசி வச்சுருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு வந்து அந்த பாவக்காயில் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணலாம். ஃப்ரை பேன் எடுத்துக்கலாம். ஃப்ரை பேன் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து காஞ்சோன்னு தான் வந்து நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பாவக்காய் மசாலில் வந்து போடணும். எண்ணெய் காயறதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா அது வந்து ஃப்ரையாக நல்லா ஃப்ரையாக ஆகாது, அப்படி ஒரு மாதிரி வெந்த மாதிரி ஆயிடும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம பாவக்காய் போட்டுடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு, பாவக்காய் போட்டுச்சு. அது வந்து ஒட்டி ஒட்டி இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம கரண்டி வச்சு நல்லா தள்ளி தள்ளி விட்டுணும். பாவக்காய் நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பொரிஞ்சோடனே கொஞ்சம் பபிள்ஸ் வந்து கம்மியாக வரும், லைட்டாக நல்லா ப்ரௌனாக கொஞ்சம் வரும். நம்ம ஃபுட் கலர் சேர்த்தனால ரெட்டிஷாக இருக்குது. கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இது சாம்பார் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் இது செஞ்சு கொடுங்க, குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க.
பபிள்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு பார்த்தீங்களா, இப்போ ஃப்ரை ஆகிருக்கும், இப்போ எடுத்துக்கலாம், எடுத்துடலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம அந்த பாவக்காயெல்லாம் பொறிச்சு எடுத்தோடனே அந்த மசாலா ஒட்டிட்டுருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து நம்ம ஸ்லைஸாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த வெங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாவக்காய் கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக போடலாம், இல்லை தனியாக வெங்காயம் போட்டாலும் ஓகே. ஏன்னா வெங்காயம் வந்து பாவக்காய் பொரியிற வரைக்கும் வெங்காயம் ஒரு மாதிரி பிளாக் ஆயிடும் இல்லைங்களா, அதனால் தனியாகவே வெங்காயம் பொரிச்சிக்கலாம். நான் லாஸ்ட்டாக பொரிச்சு எடுத்திருக்கேன். இப்போ வெங்காயம் பொரிஞ்சிடுச்சு, எடுத்துடலாம். இதுங்க நம்ம பாவக்காய் பொரிச்சிருக்கோம் இல்லைங்களா, அது கூட நம்ம வெங்காயம் பொரிச்சதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாவக்காய் ஃப்ரை. இதை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள், குழந்தைங்களுக்கு இது கொடுங்க, குழந்தைங்க பாவக்காய் சாப்பிடுவாங்க. இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சுவையான பாவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு.